வணக்கம். தமிழர்களின் பிரதான உணவுப் பொருள் அப்படிங்கிறது அரிசி தான். அரிசியை முதல் உணவாக கொண்டுள்ள நமக்கு அரிசி என்பது அன்னபூரணியாகவே தோன்றது. அதனால தான் அரிசியை அளக்க வேறு எந்த பொருட்களையும் பயன்படுத்தாமல் அதற்கென பிரத்யேகமான அரிசிப்படியை காலம் காலமாக பயன்படுத்துகிறோம். அரிசியை அளந்து போடும் பொழுது ஓம் அன்னபூரணியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே அளக்கிறது ஏழேழு பிறவிக்கும் இருக்கிற வறுமையை நீக்குமாம். நாம் புதிதாக வாங்குகிற அரிசியை எப்போதுமே அரிசி மூட்டையிலிருந்து பிரித்து டின் இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய ட்ரம்மில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியே அரிசி மூட்டையில் வைக்கும்போது அதில் ஈரப்பதம் காரணமாக விரைவாகவே வண்டுகள் பூச்சிகள் வர தொடங்கும். அரிசியை அளக்கும் பொழுது அளவையும் எப்பொழுதும் தனியாக பிரித்து வைக்கக்கூடாது. அப்படி பிரித்து வச்சா வீட்டில் தோஷம் ஏற்படும். அரிசிக்குள்ளே தான் அரிசி அளக்கிற படியும் இருக்கணும். அப்போ தான் குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சமும் நிலைத்து நிற்கும். அத்தகைய அரிசி நாட்பட நாட்பட அதில் வண்டுகள் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் இது போன்ற வண்டுகளின் தொல்லை அதிகமாக இருக்கும். எவ்வளவு விலை உயர்ந்த ரகத்தில் நீங்கள் பச்சரிசி வாங்கினாலும் அதில் விரைவாக வண்டுகள் மொய்க்க துவங்கும். அதனால் பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வாங்கி வைக்கக்கூடாது. அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு மட்டுமே வாங்கி வைக்கணும். கடையில் வாங்குற அரிசியை விட ரேசன் அரிசியில் வந்து அதிக அளவு வண்டுகள் இருக்கும். புழுங்கல் அரிசி பச்சரிசின்னு எந்த அரிசியாக இருந்தாலும் ரேஷன் கடையிலிருந்து வாங்குற அரிசியில் மற்ற அரிசிகளை விட விரைவாக வண்டுகள் புழுக்கள் படையெடுக்க ஆரம்பிக்கும். இதற்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு குச்சியை மட்டும் அரிசியில் சொருகி வச்சோன்னா எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அதில் வண்டுகளோ பூச்சிகளோ வராமல் பாதுகாப்பாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பதிவில் பார்க்கலாம். அரிசியை ரேஷன்லேருந்து வாங்கி வந்தவுடன் ஒரு இரண்டு நாட்களாவது நல்ல வெயிலில் காய வச்சு புடைச்சி எடுத்து வச்சுக்கணும். பச்சரிசி வாங்கினாலும் இதே மாதிரி வெயிலில் காய வச்சு சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி அரிசியை காய வைத்து எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் 4-5 வேப்பங்குச்சிகளை அதில் எடுத்து உள்ளே போட்டுறது நல்லது. வேப்ப இலைகளை பறித்து அரிசி பானையில் போட்டு வைத்தாலும் சரிதான், இலையாக போடும் பொழுது சீக்கிரமாகவே காய்ந்துவிடும். அதனால் வேப்பங்குச்சிகளை 1-2 உடைத்து ஒரு 5-6 குச்சிகளை உள்ளே போட்டு வச்சுடுங்க. அதில் ஒவ்வொரு குச்சியும் அரிசியை சுற்றிலும் ஒவ்வொரு இடங்களில் போட்டு வச்சிடணும். அந்த மாற்றணும்னு அவசியம் இல்லை. அரிசி தீர்ற வரைக்கும் அந்த குச்சிகள் அப்படியே இருக்கலாம். இப்படி வேப்பங்குச்சிகளை உள்ளே போட்டு வைக்கிறதுனால அரிசியில் அதன் கசப்புத்தன்மையை மீறி வண்டுகளோ பூச்சிகளோ வராமல் இருக்கும். அதனால் இந்த சுலபமான முறையை கையாண்டு அரிசியில் வரும் வண்டுகள் பூச்சிகள் தொல்லையிலிருந்து நாம் எளிதாக பாதுகாப்பாக அரிசியை வைக்க முடியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.